ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீஜித் ஸ்கெச்னா உங்கள் ஸ்ரீஜித் இன்றைக்கி நம்ம இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் சைலேருந்து ஒரு மெகா கேவவே அப்படின்னே சொல்லலாம் அஃபீஷியலாக இது அவங்களே சொல்லியிருந்தாங்க ஆல்ரெடி இதை பற்றி நம்ம பேசியிருந்தோம் என்னெல்லாம் ரிவார்ட்ஸ் தராங்க எப்போ தராங்க எப்போலேருந்து எப்போ வரைக்கும் தராங்க அப்படிங்கிற மாதிரி அது பார்த்தீங்கன்னா பிகின் ஆயிடுச்சு அதாவது ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஓகே ஓகே ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க நம்ம பார்த்தீங்கன்னா மூணு கேரக்டர் கண்டுபிடிக்கணுமா அந்த மூணு கேரக்டர் கண்டுபிடிச்சா நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குப்பீட் ஸ்கேரோட பாக்ஸஸ் தருவாங்க அப்படிமா சொல்லுங்க ஸோ ஃப்ரீயாக குப்பீட் ஸ்கேர் போது அந்த குப்பீஸ் ஸ்கேர் பாக்ஸஸில் எப்படி பர்மனெண்ட் எடுக்கிறது அப்படின்ட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஸோ அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்க டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்டோட ஓட பார்த்தீங்கன்னா அந்த வீடியோட லிங்க் தரேன் ஸோ அந்த மாதிரி இதை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மறக்காம அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சிருந்தால் பிடிச்சிருந்தால் ஒரே லைக் மட்டும் பண்ணிடுங்க டெய்லி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீடியோ வந்துட்டே இருக்கும் ஸோ அதோட ஆன்சர்ஸ் வீடியோ இப்போ தான் டெய்லி வந்துட்டே இருக்கும் இந்த வீடியோ நீங்கள் சர்ச் பண்ணியோ சஜஷனில் வந்துருந்தால் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இல்லை ப்ரோ நான் வந்து நோட்டிஃபிகேஷன் வழியாக தான் வந்தேன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி வீடியோ போட்டிருந்தோம் என்னன்னா ஸோ கிவ்வே வெரி டே ஸோ டெய்லி பார்த்திங்கன்னா கிவ்வே நடக்க போகுது ஏப்ரல் பதினொன்று வரைக்கும் நடக்குது ஓகே ஓகே ஸோ அதனால் டெய்லியுமே வீடியோஸ் வந்துடும் ஸோ ஏப்ரல் ஃபைவ் ஆன்சர்ஸ் ஏப்ரல் சிக்ஸ் ஆன்சர்ஸ் அப்படிங்க மாதிரி சொல்லிவிட்டு டெய்லியுமே பார்த்திங்கன்னா வீடியோ வந்துடும் ஸோ இன்றைக்கிலேருந்து ஆரம்பிக்குது ஏ ஏப்ரல் பதினொன்னாம் தேதி வரைக்கும் அவங்க கொடுக்குற ஹிண்ட் என்ன அதுக்கு கரெக்டான ஆன்சர் அந்த கரெக்டான ஆன்சர் எங்கே போகணும் அப்படிங்க மாதிரி டீடெயில் ஒரு ரெண்டு நாள் பார்த்தாலே உங்களுக்கு எங்கே போகணுன்னு தெரிஞ்சிடும் பட் ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி ஃபயர் இண்டியன் சாம்பியன்ஷிப்புக்கு டெய்லி ஆன்சர்ஸ் போட்டுட்டு இருந்தோம்ல அதுவே பல பேருக்கு தெரியாது ஏன்னா யூஸ் பார்த்திங்கன்னா அதே மாதிரி இதுக்கும் நம்ம போட போகிறோம் ஸோ அதனால் நீங்கள் தைரியமா சப்ஸ்கிரைப் பண்ணி போடுற எல்லா வீடியோஸும் மறக்காமல் செக் பண்ணுங்க இதை தவிர மற்ற அப்கமிங் அப்டேட்ஸ் வீடியோஸ்லாம் வரும் பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதுவும் கண்டிப்பாக மறக்காம மிஸ் ஆகாமே வந்துடும் ஸோ இவ ஃபேஸ்புக்கில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஈமென்ட் நடந்துட்டு இருக்கு ஸோ இன்ஸ்டாகிராம் வந்து ஃபேஸ்புக்கு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க போல இல்லை என்ன ஸோ ஒரு பக்கத்துல நாங்க வந்து ஒரு கிவ்வே நடத்த போறோம் அப்படிங்க சொல்லிருக்காங்க என்ன பண்ணாங்கன்னா அப்படின்னா ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த போஸ்ட்டில் பார்த்திங்கன்னா எமோஜி ஸோ எமோஜியை வச்சு பார்த்திங்கன்னா ஒரு மூணு கேரக்டர் நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ மூணு கேரக்டர் தகுந்த மாதிரி அவங்க எமோஜி கொடுத்துருக்காங்க அந்த எமோஜி வச்சு நம்ம மூணு கேரக்டர் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சா என்ன ஆகும் அப்படின்னா ஸோ பத்து லக்கி வேணும் ஸோ குழுக்கள் ரேண்டமாக பார்த்தீங்கன்னா பத்து பேர்த்துக்கு வந்து அஞ்சு குப்பிட் ஸ்கேர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தராங்க அப்படி மாதிரி சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச அந்த மூணு ஆன்சருமே பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் போட்டு அது கூட உங்கள் யூஐடியும் போட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு ஸோ அவங்க நாளைக்கு தான் நினைக்கிறோம் ஒரு ஸ் எப்போ ஆரம்பிச்சு அந்த ட்வெண்ட்டி ஃபோர் ஹர்ஸ்க்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு குழுக்கள் முறையில் பார்த்தீங்கன்னா பத்து பேர் செலக்ட் பண்ணி அவங்களோட இன்கே மெயில் பாக்ஸ்க்கு அனுப்பிச்சிருவாங்க இதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ஏதோ ட்ரிவியா அப்படிங்கிற போட்டு அதை பத்தி நம்ம சொல்லியிருந்தோம் அதே மாதிரி இப்போ நடக்குது கோடு தருவாங்களா கோடு தரமாட்டிங்க ஏன்னா பத்து பேத்துக்கு பார்த்தீங்கன்னா கோடு தரமாட்டாங்க ஆனால் அவங்க யூஐடி அதுக்கு தான் போட சொல்றாங்க போட்டாலே போதும் அவங்க நீங்க செலக்ட் ஆயிருந்தீங்கன்னா உங்களோட மெயிலுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே மெயிலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரூம்க்கெல்லாம் கலெக்ட் பண்ணுவோம் அங்கே வந்து அந்த ஃப்ரீ ரிவார்ட் அனுப்பிச்சுடுறாங்க சரிடா நீங்க ஆன்சர் முதல்ல சொல்கிறேன் அப்படின்னு தானே கேட்குறீங்க ஸோ எனக்கு புரியுது இன்றைக்கி ஆன்சர் கட்ட சொன்னால் அஞ்சு குபிட் ஸ்கேர் பாக்ஸஸ் தராங்க ஸோ ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸோ ஒரு மாதிரி டான்ஸ் ஆடுற மாதிரி நிறைய இது போட்டுருக்காங்க இந்த தனித்தனி இமோஜியாக எக்ஸ்பிளைன் பண்ணால் விடிஞ்சே போய் இப்போ நான் ஆன்சர் சொல்கிற கரெக்டாக நோட் பண்ணிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தேன் கப்பேலா ஓகே ஓகே ஸோ கப்பையில தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேரக்டர் செகண்ட் கேரக்டர் உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் ஃபஸ்ட்டு தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ செகண்டை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் ஓடுறது ஷூ பொண்ணுன்னா கெல்லி வேறையாக இருக்க பாரா நம்ம கெல்லி தான் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன்னுக்கு கரெக்டான ஆன்சர் ஸோ நான் கெஸ் பண்ணதான் நான் சொல்கிறதா நீங்களும் பண்ணி பண்ணிச்சிருக்கீங்களா அப்படி மாதிரி கமெண்ட் பாக்ஸை கம்மெண்ட்லாம் பார்க்கலாம் நம்ம ரெண்டும் சொல்கிற ஆகுது தெரியாண்டு தேர்டு கேரக்டர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க அதுவும் ரொம்ப சிம்பிள் தான் க்ளூ கேரக்டர் அது ஒரு டிடெக்டிவ் கையில் வாட்ச் அந்த மாதிரி வச்சு அது பார்த்தீங்கன்னா க்ளூ ஸோ அதை மூணுக்குமே ஆன்சர் சொல்கிறேன் இன்னொரு டைம் செக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா கப்பை 对了 செகண்ட் கேரக்டர் பார்த்தீங்கன்னா கெல்லி தேர்டு கேரக்டர் பார்த்தீங்கன்னா க்ளூ ஓகே ஓகே ஸோ இப்போ நான் மூணுத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஆன்சர் சொல்லிட்டேன் நாளைக்கு பார்த்தீங்கன்னா மூணுமே வந்து மேல் கேரக்டர் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி கேட்குறாங்க அப்படின்ட்டு இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுட்டு அவங்களே பாடுறா வேணா அப்படின்னு சொல்லியிருங்க அப்போ உடனே நீங்கள் ஃபேஸ்புக் போயிட்டு ஸோ ஃப்ரீ ஃப்ரீஃபியர் இண்டியன் அஃபிஷியல் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் பேஜ் வரும் அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போஸ்ட்டு கீழே போய்ட்டு ஸோ இந்த கேரக்டர் ஒன் கேரக்டர் டூ கேரக்டர் த்ரீ அப்படின்னு போட்டு அந்த ஆன்சரை போட்டுவிட்டு அவங்க யூஐடி போட்டு நீங்கள் வேறு லெவலில் தட்டி விட்டுருங்க கம் கமெண்ட்டை அப்படி இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கணும் அப்படி இந்த வீடியோக்கு தட்டி விட்டுருங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து லக்கி வினராக நீங்கள் அந்த பத்தில் ஒருத்தராக இருக்கீங்களா உங்களுக்கு அது கிடச்சதா இல்லையா அப்படின்ட்டு அதை அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸோ நீங்கள் கமெண்ட் பாக்ஸாக கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் நம்ம சப்ஸ்கிரைபர் சைட்லேருந்து யாருக்காவது நம்ம ஸ்கெச் ஆர்மி சைட்லேருந்து யாருக்காவது கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி அண்ட் இந்த வீடியோ பற்றி சொன்ன மாதிரி டெய்லி வந்துடும் ஸோ டெய்லி இந்த மாதிரி போஸ்ட்டு போடுவாங்க அதுக்கான ஆன்சர் வீடியோ பற்றி கண்டிப்பாக வந்துடும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷன் வரும் இன்றைக்கி அவங்க கண்டிப்பாக போட்டுருப்பாண்டா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்து பாருங்கள் ஸோ ஏன்னா முடிஞ்சளவுக்கு நான் சீக்கிரம் போட ட்ரை பண்ணுறேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிவிட்டு